ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சென்னை மயிலாப்பூர் அப்பர் சுவாமிகள். இவரோட ஜீவசமாதி மயிலாப்பூரில் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் லஸ்ஸுக்கு அடுத்து சமஸ்கிருத கல்லூரிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. மயிலாப்பூரில் போய்ட்டு அப்பர் சுவாமி கோவில் எங்கேன்னு கேட்டால் யார் வேணாலும் வழி கட்டுவாங்க. பக்கத்தில் இருக்கிற தெருக்கு அப்பர் சுவாமி தெருன்னே பேர். 1851 இவரோட சமாதின்னு சொன்னேன். இவர் ஊரில் இருக்கிறப்ப இவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்க, ஒரு பொண்ணு அமையுது, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆனாலுமே இல்லறத்திலும் கவனம் செலுத்துகிறார், பக்தி வழிபாட்டிலும் கவனம் செலுத்துகிறார், ரெண்டையும் சேர்ந்து பண்ணிக்கிறார். இதையும் விட முடியல, அதையும் விட முடியல. என்ன அது, கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் தெரிஞ்சாலும் ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் பல நேரத்தில் நம்மகிட்ட இருக்காது. ரொம்ப சாதாரணமான கீழ்த்தரமான செயலை செய்வோம், நம்மளாம் செய்வோம். ஆனால் கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளை பக்குவப்படுத்துவார். நம்ம தவறான வழியில் போகிறோமா, நம்மளை நல்வழிக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார், நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரணும். வரலன்னா போச்சு வாழ்க்கை. இப்போ அப்பர் சுவாமிகளை பார்க்குறோம் இல்லையா, அப்பர் சுவாமி இல்லறத்துலேயும் இருக்கார், வழிபாட்டிலையும் இருக்கார். ஆனால் அவருக்கு வழிபாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லறம் அவ்வளவாக இருக்கவில்லை. கடவுள் நேந்திரமா பண்ணுறாரா, அவருடைய மனைவி இறந்து போயாச்சு திடீர்னு. அப்பர் சுவாமியோட மனைவி இறந்து போயாச்சு. சோகம்தான், ஒரு உயிர் நம்மை விட்டு பிரிகிறது அப்படிங்கிறது ஒரு சோகம். ஆனால் எந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். மனைவி இறந்தாச்சு, எல்லாம் காரியங்களெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இனிமே நம்ம இல்லறத்தில் மீண்டாச்சு, துறவரத்தில் முழுக்க ஈடுபடலாம் அப்படின்னு துறவர நெறிக்குள்ள போகிற, கிட்டத்தட்ட ஒரு துறவியாகவே வாழ துவங்குகிறார். அப்போ ஒரு பெண்மணி, அங்கே இருக்கிற ஒரு அம்மா, ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறின அம்மா, நிறைய இறை கைங்கரியங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க ஏதோ ஒரு தினத்தில் சிவனடியார்கள் பல பேரை கூப்பிட்டு ஒரு அன்னம் பாலிப்பு நிகழ்ச்சி, அவங்களுக்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணி ஒரு சாப்பாடு போடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த பெண்மணி நடத்துகிறாங்க. அது வரைக்கும் இது போல் எல்லோரோடும் கலக்காத அப்பர் சுவாமி அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, போய் அவரை கூப்பிட்றாங்க அப்பர் சுவாமிகளை. சுவாமிகளை, நான் சிவனடியார்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறேன், ஒரு சிவபூஜையெல்லாம் முடித்த பிறகு இதை நான் பண்ண போகிறேன், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுவாமிகள் வரைங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு, நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய விஐபியை கூப்பிட்றோம் அப்படின்னா அந்த விஐபியை கூப்பிட்டு எல்லோருமே சேர்த்து உக்காத்தி வைப்போமா? மாட்டோம். அவருக்கு தனியாக ஒரு சீட்டு போட்டு விஐபியை கௌரவம் பண்ணுவோம். ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம். நீ பெரியவன், நீ சின்னவன், நீ பணக்காரன், நீ ஏழை கிடையவே கிடையாது. எவன் பக்தன், எவன் பக்தன் அல்லாதவன், அதாங்க அதாங்க நிற்கும். அங்கே இவரை கூப்பிட்டுட்டு வராங்க, எல்லாரோடையும் உக்காத்தி வைக்கிறாங்க இந்த அம்மா. எல்லாரோடையும் உக்காத்தி வச்சோன்ன இவருக்கு அது புதுசு. யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. என்னடா அது, இப்படி எல்லாரோடையும் உட்காந்துருக்கோமே, யோசிக்கிறார் அவர். அதாவது மனசு பக்குவப்படணும். இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, பக்குவப்பட்டால்தான் ஆன்மீகத்தோட முதிர் நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். தங்கத்தை போட்டு புடம் போடணும்னு சொல்லுவாங்க. தங்கத்தை பாருங்கள், நெருப்பில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அப்போத்தான் மிளிரும், அப்போத்தான் பிரகாசம் கூடும். அந்த தகிப்பு வேணும் அதுக்கு. அதே போல் இந்த உடலுக்கும் என்ன வேணும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரணும்.
சகிப்புத்தன்மை வரணும், வெறுப்புத்தன்மை போகணும், எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மனநிலை வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் ஒன்று, அந்த நாயும் நானும் ஒன்று, அந்த இரும்பும் நானும் ஒன்று, இந்த தாவரமும் நானும் ஒன்று அப்படின்னு என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பக்குவம் வந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் போயிட்டு ஒருத்தர்கிட்டருந்து கொஞ்சம் விலகி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நாம் விலகியே நிற்போம் எந்த ஒரு காலத்திலும். இவருக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல உட்காந்து வச்சோன்னே கொஞ்சம் யோசிக்கிற அப்பர் சுவாமி, ஏன்னா அது வரைக்கும் பழக்கம் இல்லை, அது வரைக்கும் தெரியல, எல்லாரோடையும் ஒன்றா கச்ச கச்சன்னு உட்காந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசித்து சாப்பிடாமல் இருக்காராம். விருந்து வந்தாச்சு, இலையில் போட்டாச்சு, ஆனால் அவர் சாப்பிடாமல் இருக்கார். அந்த அம்மா பார்க்குறாங்க, யார் விருந்துக்கு கூப்பிட்ட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஆன்மீகத்தில் ஒரு முதிர்நிலையை எய்திய பெண்மணி. அவங்க இதை பார்த்தோன்னு அவங்களுக்கு புரியறது, ஓ அப்பர் சுவாமிகள் இதைத்தான் நினைக்கிறார் போல இருக்கு, எல்லாரோடையும் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து வச்சுட்டோமே நினைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியறதான். அதை எப்படி அவருக்கு உணர்த்துவது என்று யோசிக்கிறார்கள். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.